ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாப் அப்டேட். உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எல்லாமே டிப்ளமோ கிடையாது, இன்ஜினியரிங் தான், ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இவங்க ஆட்டோ கேட் தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்ட் தான் இது, ஓகேங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு எப்போ அப்ளை பண்ணணும் இது எல்லாமே தெரியும். அவசரப்பட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, அதனால் வந்து நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ டீட்டெயிலாக நான் சொல்கிறது கேட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு ஓப்பனிங் நிறையா இருக்குது, பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் வேணுன்றதுனால ஓப்பனிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஆட்டோ கேட் சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட், ஓகேங்களா? ஸோ சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஈஸியாக வேலை கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் சர்டிஃபிகேட் மட்டும் போதாது, உங்களுக்கு நல்ல சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ போயிட்டு சென்டரில் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காதீங்க. வேலை இந்த வீடியோவை நீங்கள் நான் வீடியோ போட்டு வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து வந்து நான் இப்போ சொல்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிகாஸ் 2 வீக்ஸ் ஒரு ஒரு மாதம்னு வச்சிங்களேன், அதுக்கு மேலே அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து வேலை இருக்குதுன்னு இப்போ சொல்கிறதுக்கு எல்லோரும் பயப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் ரெகுலராக அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் சொல்கிறேன். அரல்ஸ் நீங்கள் அவங்கள கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் போடுங்க, ஒரு 2-3 மெசேஜ் போடுங்க. அவர் ரிப்ளை பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணுங்கள். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதிகமாக, ஓகேவா? ஜாப் லொக்கேஷன் வந்து சிங்கப்பூர். ஸோ 2000 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு வந்து 2000 SGD சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 1650 SGD கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிவில் முடிச்சிருக்கணும், ஒரு மெக்கானிக்கல் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் பிஇ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ கிடையாது. ஸோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுக்குறேன். மேபி அந்த நம்பர் வந்து இல்லைன்னா அந்த ஜாப் வேக்கன்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.